ஹாய் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இங்கே நல்லா இருக்கேங்க. இந்த பதிவு கொஞ்சம் வித்தியாசமான பதிவு. GPT4 அப்படிங்கிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சாட்பாட், அதாவது முதல்ல சாட் ஜிபிடின்னு ஒன்று ஓப்பன்ஐ கம்பெனி ரிலீஸ் பண்ணிச்சு இல்லைங்களா, அதோட அடுத்த வெர்ஷன் அதாவது GPT4, அது இப்போ ரிலீஸ் ஆக போகுது அடுத்த வாரம். அது என்னென்னா, இன்னி ரொம்ப பவர்ஃபுல்லான ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொண்டு வரப்போகுது. ஏன்னா சாட் ஜிபிடி இப்போ இருக்கு, GPT 4 3.5 தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கு. ஸோ GPT 4 வந்ததுன்னா இனி ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அண்டு GPT 4 வந்து இமேஜ், அதாவது படங்கள் அப்புறம் வீடியோக்கள், இது மூலியமாகவும் நம்ம ப்ராசஸ் பண்ணி நமக்கு வந்து எழுத்து மூலியமாக நமக்கு விடை கொடுக்குங்க. ஏன்னா இப்போ சாட் ஜிபிடியில் எழுத்து மட்டும்தான் நம்ம டைப் பண்ணுறோம், எழுத்து வந்து நமக்கு விளக்கமாக வருது. ஆனால் இந்த GPT 4 வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வீடியோ கொடுக்கலாம், இல்லை படங்களை கொடுக்கலாம். கொடுத்தோம்னா அதில் வந்து அதை வந்து ப்ராசஸ் பண்ணி நமக்கு எழுத்து வடிவில் விடையாக கொடுக்குங்க. இது அதனால் என்ன ஒரு பெரிய பெனிஃபிட்னு பார்த்திங்கன்னா, முன்ன விட நிறையா லாங்குவேஜ், அதாவது மொழிகளை வந்து ஈஸியாக வந்து அது ஏற்றுக்கிட்டு அதை ப்ராசஸ் பண்ணி நமக்கு கொடுக்க முடியும். அப்புறம் பார்த்திங்கன்னா, மைக்ரோசாஃப்டோட பிங் அப்படிங்கிற சர்ச், எப்படி கூகுள் சர்ச் இன்ஜின் மாதிரி மைக்ரோசாஃப்டோட பிங் சர்ச் இன்ஜின் வந்து ஏற்கனவே GPT 4 வந்து இணைச்சிட்டாங்க. இணைச்சி அவங்க புது பிங் வெர்ஷனை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போது மார்கன் ஸ்டான்லிங்கிற பெரிய பேங்கிங் கம்பெனி, அதுவும் அவங்களோட இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட்டை பண்ணிருச்சு. டுவோலிங்கோன்னு ஆப் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நிறையா நம்ம வெவ்வேறு மொழிகள் நம்ம பயன்படுத்தலாம் இல்லைங்களா, அதுவும் வந்து இப்போது GPT 4 வந்து இணைச்சிட்ருக்குறாங்க. ஸோ இது நான் இது ஒரு பெரிய புரட்சி தான், அதாவது டெக்னாலஜி இதில். இப்போ நம்ம ட்ராவல் இதில் பார்த்திங்கன்னா, இப்போது நம்ம ஒரு இடத்துக்கு ரொம்ப பட்ஜெட்டில் போகணும், இல்லை குறுகிய காலகட்டத்தில் எப்படி எல்லா இடத்தையும் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம முதல்லலாம் நம்ம எல்லாமே டைப் பண்ணிகிட்ருக்கணும். இப்போ வந்து இந்த GPT 4 வந்துச்சுன்னா, நம்ம ஜஸ்ட்டு நம்ம கூகுளிலேருந்து அந்த போகிற இடத்தோட இமேஜ் எடுத்து கொடுத்தோம்னா, நம்ம போக வேண்டிய இடத்துக்கு ஈஸியாக வந்து எவ்வளோ டைம் அங்கே குறுகிய காலத்தில் என்னென்ன இடங்கள்ல பார்க்கலாம், எப்படி பட்ஜெட்டில் முடிக்கலாம், எல்லாத்தையுமே வந்து ஈஸியாக சொல்லிடும். ஸோ நமக்கு நேரமும் மிச்சம், நமக்கு அதை நம்பியும் போகலாம். ஏன்னா உள்ள எல்லாமே தகவல் தான், அன்னன்னைக்கு என்னென்ன நடக்குதோ அதோடய தகவல் தான் இல்லைங்களா. ஸோ அது வந்து ரொம்ப துல்லியமாக இருக்கும். ஸோ இதுதான் இந்த பதிவு, GPT 4 வந்து வரப்போகுது. ஸோ அதுக்கு எல்லாமே தயாராக இருங்க. நன்றி, வணக்கம். இப்போ GPT 4 பார்த்திங்கன்னா, 25,000 வேர்ட்ஸ் ஒரு நிமிஷத்தில் ஒரு செகண்டில் வந்து ப்ராசஸ் பண்ண முடியும். அதாவது 8 மடங்கு சாட் ஜிபிடி விட அது வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டான ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சாட்பாட் ஆக போகுதுங்க. ஆரம்பத்தில் GPT 4 வந்து சாட் ஜிபிடி ப்ளஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் அந்த சந்தாக்காரங்களுக்கு மட்டும் $20 மாதம் பே பண்ணுற மாதிரி இருக்குங்க. அவங்களுக்கு மட்டும் இப்போதைக்கு கிடைக்கும். இனிமேல் அதுக்கப்புறம் தான் மற்றவங்களுக்கெல்லாம் என்னென்னு அவங்க சொல்லுவாங்க. நன்றி, வணக்கம்.